ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு வழக்கமான குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது. இது வந்து அமேசானோட மீல் கிட். இதில் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு மீல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். அதை வச்சு அது அந்த டிஷ்ஷை எப்படி பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம இதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு குக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாக்ஸை பிரிச்சிடலாம். உள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அருகுலான்ற ஒரு கீரை, ஒரு ஆரஞ்சு, பெரிய வெங்காயம், குஸ்குஸ், கார்ன், ஹனி, ஜட்டார் ஸ்பைஸ் பிளண்ட், ரெட் வைன் வினிகர் ப்ளஸ் மஸ்டர்ட் மிக்ஸ், ஜுக்கீனி, ரெண்டு சிக்கன் பிரஸ்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து இந்த குஸ்குஸ் பேக்கெட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷம் குஸ்குஸை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த குஸ்குஸுங்கிறது ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா, ரவையிலிருந்து பண்ணுறது தான். இப்போது ஒரு போலில் அந்த ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே அந்த ரெட் வைன் வினிகர் ப்ளஸ் மஸ்டர்ட் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த சின்ன பேக்கெட் ஹனி, அது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜுக்கினி, வெங்காயம் எல்லாமே அவங்களே கட் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஸோ அது கூட கார்னையும் சேர்த்துட்டு நான் லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு பேனில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பிளாக் பேப்பர் சேர்த்துட்டு இதை வந்து 1-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாலட் ட்ரெஸ்ஸிங்கோடைய இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இந்த குஸ்குஸ் நம்ம பாயில் பண்ணோம் இல்லையா, அது பாயில் ஆன உடனே அது மேலே பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போது இந்த வெஜ்ஜீஸ் ப்ளஸ் சாலட் ட்ரெஸ்ஸிங்கோடையே அந்த குஸ்குஸையும் ஆட் பண்ணி நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இப்போது ஒரு பிளேட்டில் இந்த சிக்கன் பிரஸ்ட்டை வச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை நல்லா பேட் ட்ரை பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜட்டார் ஸ்பைஸ் பிளெண்டை இதில் வந்து நம்ம நல்லா ரப் பண்ணணும். அந்த ஜட்டார் ஸ்பைஸ் பிளெண்டுங்கிறது வந்துட்டு ஒரு மெடிட்ரேனியன் ஸ்பைஸு. ஸோ இதை வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த ஸ்பைஸ் மிக்ஸை நம்ம வந்து சிக்கன் பிரஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா நாம் வெஜிடபிள்ஸாக ஃப்ரை பண்ண அதே பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சிக்கன் பிரஸ்ட் அதில் போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு
மீன் டைமில் நான் அவனை 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனை டைரெக்டாக நம்ம அவனில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிக்கனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள டெம்பரேச்சர் வந்து 165 வந்திருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் சிக்கன் ஃபுல்லாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுக்கிடையில் இந்த அருகுலா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சாலட் மிக்ஸோட போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சர்வ் பண்ணும்போது பிளேட்டில் ஃபஸ்ட்டு இந்த சாலட் மிக்சரை வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் குக் பண்ண சிக்கன் பிரஸ்ட்டை 1 இன்ச் ஸ்லைஸ் பீசஸாக கட் பண்ணி மேலே வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டிதான். பேன் ரோஸ்டட் ஜடாட் சிக்கனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒர்க்குக்கு போகிற சிச்சுவேஷன் இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மீல் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த அமேசான் மீல் கிட் அவைலபிளாக இருந்தால் இது வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியை சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அக்கரைச்சி மெயிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.